தமிழகத்தில் திட்டமிட்டபடி மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் சென்னையில் இரவு 10 மணிக்கு மேல் மின்சார ரயில் சேவை ரத்து புறநகர் ரயில் சேவைகளுக்கான புதிய கால அட்டவணை நாளை முதல் அமல் புதுவையில் ரெம்டெசிவிர் மருந்தின் தேவை அதிகரித்துள்ளதால் தட்டுப்பாடு மருந்து கடைகளில் மருந்து இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி பெங்களூருவில் அதிகரித்து வரும் கொரோனா உயிரிழப்பு சடலங்களுடன் மின்மயானத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மயானத்தில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள டாக்டர் ஜாகிர் ஹுசைன் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் சப்ளை தடைப்பட்டதால் 22 நோயாளிகள் உயிரிழந்தனர் ஆக்ஸிஜன் வாயு கசிவால் நாசிக்கில் நோயாளிகள் இறந்த சம்பவம் மனதில் வலியை ஏற்படுத்துகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார் கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தியில் 50% அரசுக்கும் 50% தனியார் தொகுப்புக்கும் வழங்கப்படும் என்று சீரம் நிறுவனம் தெரிவித்துள்ளது தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு டோஸ் கோவிஷீல்டு ரூபாய் 600க்கும் மாநில அரசுகளுக்கு ரூபாய் 400க்கும் விற்கப்படும் என்று சீரம் மருந்து தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு தற்போது 21,57,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று மத்திய சுகாதார செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவுக்கான விமான சேவையை பிரிட்டன் அரசு நிறுத்தியதை அடுத்து பிரிட்டனுக்கான அனைத்து விமானங்களையும் ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான வசந்த உற்சவம் வருகிற 24ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளது இந்த மாத இறுதியில் இந்தியா வரவிருந்த ஜப்பான் பிரதமர் யோஷி ஹைட் சுகாவின் பயணம் கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் நாளை 6ஆம் கட்ட தேர்தலில் 43 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது வரும் மே மாதம் லண்டனில் நடைபெற உள்ள G7 உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையை ஒத்திவைக்கும் எண்ணம் இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடத்துவது தொடர்பாக சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையில் வாக்கு எண்ணிக்கையின் போது 6 மீட்டர் இடைவெளியில் மேசை அமைப்பது இரவு 12 மணிக்குள் வாக்கு எண்ணிக்கையை முடிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மே 2ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை ஒத்திவைக்கும் எண்ணம் இல்லை என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இரவு நேர ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சென்னை புறநகர மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கோட்டத்திற்கு உள்பட்டு சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதில் மொத்தம் 672 ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வந்தன தற்போது இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் 672 இருந்த சென்னை புறநகர ரயில் சேவை 434 குறைக்கப்பட்டுள்ளது இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை எந்த புறநகர் ரயில் சேவையும் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வழக்கமாக இரவு 12 மணி வரையில் ரயில் சேவை இருக்கும் சூழ்நிலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக ரயில் சேவை இரவு 10 மணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது
அதேபோல் அதிகாலை 3 மணிக்கு ரயில் சேவை தொடங்கும் சூழ்நிலையில் தற்போது அந்த நேரம் அதிகாலை 4 மணிக்கு மேல்தான் ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 400 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் பற்றாக்குறை இல்லை என்று தமிழக மருத்துவ பணிகள் மேலாண் இயக்குநர் உமாநாத் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ள சூழலில் மத்திய அரசின் உத்தரவின் பேரில் சென்னையிலிருந்து 45 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்திலேயே ஆக்சிஜனுக்கு தேவை இருக்கும்போது மற்ற மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பப்படுவது ஏன் எனவும் மத்திய அரசின் இந்த செயலுக்கு தமிழக அரசு அதிருப்தி தெரிவித்ததாகவும் தகவல் வெளியானது. இதுகுறித்து தமிழக மருத்துவ பணிகள் மேலாண் இயக்குநர் உமாநாத் ஐஏஎஸ் கூறுகையில், ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலைதான் சென்னையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குவதாகவும் நாள் ஒன்றுக்கு 400 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் பற்றாக்குறை இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நாளொன்றுக்கு 1000 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் தங்களுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு ஸ்டெர்லைட் நிர்வாகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தூத்துக்குடி ஆலையில் 2 ஆக்சிஜன் பிளான்ட் இருப்பதாகவும் அவற்றின் மூலம் 1000 டன் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் ஆலையை திறப்பது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஆக்சிஜன் உற்பத்தி குறித்த மனு ஒன்றை ஏற்கனவே தாக்கல் செய்திருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. தனியார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் 12,000 கொரோனா படுக்கைகள் மட்டுமே உள்ள நிலையில் தனியார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனியார் கோவிட் கேர் சென்டர்ஸ் போன தடவை வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி அங்கங்கே ஆரம்பித்தாங்க. அது ரிலிஜியஸ் அசோசியேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது லிங்குஸ்டிக் அசோசியேஷனாக இருக்கலாம், அல்லது ரீஜனல் அசோசியேஷன், ஒவ்வொரு மாநிலத்துக்கு மக்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ராஜஸ்தானி அசோசியேஷன், சிந்தி அசோசியேஷன், பஞ்சாப் அசோசியேஷன், பெங்காலி அசோசியேஷன் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அசோசியேஷனுடைய ஒரு முக்கியமான நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவை ஏற்படையில் அவங்க வந்து நேராக வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு மைண்டு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அவங்க என்ன இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸு ப்ளஸ் ஹோட்டல்ஸ், தனியார் ஹோட்டல்ஸு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப் பண்ணி கோவிட் கேர் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் பிளாங்கெட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. யார் வேணாலும் நம்மக்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு பேசிக் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதே பண்ணலாம். இரவு நேர ஊரடங்கால் 12 முதல் 15 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை செயலாளர் சமயமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரவு ஊரடங்கினால வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது எஸ்இடிசி. மற்ற பெரும்பாலான கார்பரேஷனில் எங்களுடைய பஸ்ஸஸ் வந்து 10-11 மணிக்கோட முடிச்சிருவாங்க. அதனால வந்து அங்கே நைட்டில் போகிற இம்பாக்ட் வந்து அதிகம் கிடையாது. ஆக்சுவலாக அப்படி இருந்தால் அது வந்து ஒரு என்ன ஒரு 10-15%. அதே நம்ம ரீஷெடியூல் பண்ணி அட்வான்ஸாக 10 மணிக்கு அங்கே போகிறது மாதிரி, அதாவது 9:30 அல்லது 9:45 போகிறது மாதிரி நம்ம எல்லாமே நேற்று ஷெடியூல் பண்ணிட்டோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மயானத்தில் நகராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட சொர்க்கபூமி மயானத்தில் 21 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் கொட்டப்படுவதால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் திறந்த வெளியில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் தீ வைத்து எரிக்கப்படுவதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்து சுவாச கோளாறு உள்ளிட்ட உடல் பாதைகள் ஏற்படுவதாக அந்த பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இறந்தவர்களின் இறுதிச் சடங்கை கூட நல்ல முறையில் செய்ய முடியவில்லை என்று பொதுமக்கள் கவலையுடன் கூறுகின்றனர். இதனால் மயானத்தில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்றி சீரமைக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் மத்திய அரசு மருத்துவமனையான ஜிப்மரில் உயிர்காக்கும் மருந்தான ரெம்டெசிவர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா நோயாளிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தீவிர தொற்று பாதித்த 400 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீவிர சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு ரெம்டெசிவர் மருந்து நல்ல பயனை அளிப்பதால் அந்த மருந்தின் தேவை என்பது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ரெம்டெசிவர் மருந்து இல்லாததால் அம்மருந்தை வெளியில் வாங்கிவர சொல்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள எந்த மருந்து கடைகளிலும் இந்த மருந்து இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாவதுடன் உயிருக்கு போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் கள்ளசந்தையில் ரெம்டெசிவர் விற்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. எங்கள் உறவினருக்கு கோவிட் வந்ததுன்னு சொல்லிட்டு ஜிப்மரில் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஜிப்மரில் வந்து இதில் முன்னாலாவது அப்புறம் திடீர்னு கிரிட்டிக்கலாக இருக்க ஐசியூவில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஐசியூவில் இருந்தாங்க. அதுக்கு வந்து ரெம்டெசிவர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி எங்கள்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வெளில வாங்கிட்டு வாங்கினேன். நான் கவர்மெண்ட் இதாச்சும் நீங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லை, வெளியில் தான் கிடையாது, நீங்கள் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளியில் நானும் முயற்சி பண்ணும்போது தான் தெரியுது, உள்ளூரில் இப்போ யாருக்கிட்டையுமே எங்கேயுமே இல்லை. இங்கே எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லையும் இல்லை, வெளியூரில் ட்ரை பண்ண, சென்னையில் ட்ரை பண்ண, எங்கேயுமே இல்லை, எல்லாமே கள்ளச்சந்தையில் தான் வச்சுருக்காங்க. இதுகுறித்து மருந்து விநியோகஸ்தர்கள் நாகலிங்கம் கூறுகையில், ரெம்டெசிவர் மருந்தை சப்ளை செய்யும் நிறுவனங்கள் 2 மாதமாக இம்மருந்தை கொடுக்கவில்லை என்றும், அதனால்தான் மருந்து கடைகளுக்கு விநியோகம் செய்ய முடியவில்லை என்றும் கூறினார். ஆக்சுவலாக கடந்த சில மாதங்களாக ரெம்டெசிவிருக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக சப்ளை இல்லை. அதனால தான் எங்களால் வந்து சரியாக சப்ளை பண்ண முடியல. குறிப்பாக சொல்லப்போனால் ரீட்டைலர்களுக்கு சப்ளையே கொடுக்க முடியல எங்களால். ஏன்னாக்கா வர்ற கொஞ்சம் நஞ்சமும் என்ன ஆகுதுனாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதாக போயிடுது. கர்நாடகாவில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பெங்களூரில் நாள்தோறும் 10,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பெங்களூரில் கொரோனாவில் உயிரிழந்தவர்களை மின் தகன மேடையில் எரிக்கப்படுகிறது. பெங்களூரில் 8 தகன மேடைகள் உள்ள நிலையில் 1 தகன மேடையில் நாள் ஒன்றுக்கு 20 சடலங்கள் மட்டும் எரிக்க முடியும். இந்நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்க காரணமாக சுமனஹள்ளி மற்றும் கூடலூர் பகுதியில் உள்ள தகன மேடைக்கு அதிக அளவில் சடலங்கள் வருவதால் சடலங்களை எரிக்க அங்குள்ள ஊழியர்கள் டோக்கன் விநியோகம் செய்து வருகிறார்கள். சடலங்களுடன் நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. பாலி உற்பத்தி பண்ணது ஊட்டி, தென் அமெரிக்கா. பாலி உற்பத்தி பண்ணது ஜெய்து தானே, திண்டுக்கல் தானே, சீனாவா? கிராமத்தில் தான் பிறந்தது. இத்தாலி நினைக்கிறேன். கர்நாடகா? சைனாவா? தமிழ்நாடு தான். இத்தாலி வந்து ஆஸ்திரேலியாவா? சாப்பிட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான், தமிழ்நாட்டில் தான். ஈரோடா? ஃபாரின் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மேற்கு ரத வீதிகள் அருள்மிகு ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் திருக்கோவில் உள்ளது. அங்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமருக்கு ஸ்ரீராமன் நவமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் இன்றி சிறப்பு பூஜை நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் தற்போது நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் உணவு கிடைக்காமலும் குடிநீர் கிடைக்காமலும் விஷப்பாம்புகள் குடியிருப்புகளுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் குடியிருப்புகளுக்குள் புகுந்த 50-க்கும் அதிகமான பாம்புகளை உயிரின ஆர்வலர் செல்லா மீட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டார். குடிநீர் இல்லாமல் வீடுகளுக்குள் வந்து மயங்கிய நிலையில் உள்ள பாம்புகளுக்கு பாட்டிலில் தண்ணீர் கொடுத்ததால் அதை அழகாக குடிக்கின்றன. வ
சோமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டை அரசு விதை பண்ணையில் 157 டன் விதை நெல்லுக்கு சான்று அட்டை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள காடையாம்பட்டி தாலுகாவில் டேனிஸ்பேட்டை அரசு விதை பண்ணை உள்ளது. இந்த பண்ணையில் 2020-2021 ஆண்டுக்கான நெற்பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 68 ஏக்கரில் 4 ரக நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இதில் 44 டன் வெள்ளை புன்னி, 34 டன் டிகேஎம் உட்பட மொத்தம் 127 டன் விதை நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவற்றை சுத்திகரிக்கும் பணி முடிவடைந்து 127 டன் நெல்லும் முறையாக தரம் பிரித்து விதை நெல்லுக்கு சான்று அட்டை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சேலம், ஏற்காடு, அயோத்தியா பட்டணம், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களிலிருந்து விவசாயிகள் கொண்டு வந்த 30 டன் விதை நெல்லுக்கும் சான்று அட்டை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்த பின்னர் விதை நெல் வேளாண்மை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் 10வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 10 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் 11ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் செவ்வாய்க்கிழமை மதுரை தொழிலாளர் கூடுதல் ஆணையர் முன்பு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு தோட்ட வேலைக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்களுக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை சான்று கட்டாயம் என கேரள அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து தேனி மாவட்டம் கம்பம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தோட்ட வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் கொரோனா பரிசோதனை எடுப்பதற்காக குவிந்ததால் கடுமையான இட நெருக்கடி ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த கம்பம் வடக்கு காவல்துறையினர் நாள் ஒன்றுக்கு 150 பேருக்கு மட்டுமே கொரோனா வைரஸ் பரிசோதனை எடுக்க முடியும் என கூறி கூட்டத்தை கலைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாய இடுபொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்தும் விவசாய உற்பத்தி பொருட்கள் விலை உயர்த்தி தரக்கோரியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை மத்திய அரசு அழைத்து பேசி உடனடியாக தீர்வு காணவும் வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சமூக இடைவெளியுடன் நடைபெற்றது. பொள்ளாச்சி அருகே ஒக்கிலிப்பாளையம் கிராமத்தில் உள்ள நியாயவிலை கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொருட்கள் வாங்க வந்தனர். அப்போது அங்கு விநியோகிக்கப்பட்ட அரிசி முழுவதும் கற்கள், குப்பைகள் நிறைந்து காணப்பட்டது. இதுகுறித்து நியாயவிலை கடை விற்பனையாளரிடம் பொதுமக்கள் கேட்டபோது அவர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த மக்கள் வாங்கிய தரமற்ற அரிசியை நியாயவிலை கடை முன் வைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வாங்கிய தரமற்ற அரிசியை நியாயவிலை கடையிலேயே திருப்பிக் கொடுத்துவிட்டு பொதுமக்கள் சென்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூரில் தனியார் செங்கல் சூளையில் கடந்த 17ஆம் தேதி கூலி தொழிலாளி சீனிவாசன் தூக்கில் தொங்கி மரணம் அடைந்தார். அதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள், கிராம மக்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடாது என தடுத்து நிறுத்தி அரசு மருத்துவமனையில் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சீனிவாசன் உடல் உடற்கூறாய்வு முடிந்தும் இவ்வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து சீனிவாசன் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பேருந்து நிலையம் எதிரே 300க்கும் மேற்பட்டோர் 2 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகையில் கொரோனா மையம் அமைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு சான்றிதழ்களை வாங்க மாணவ மாணவிகள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகையை அடுத்த செல்லூர் பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 50 படுக்கைகள் கொண்ட கொரோனா மையத்தில் கொரோனா நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா நோயாளிகள் பல்கலைக்கழகத்தில் சிகிச்சைக்காக தங்க வைக்கப்பட்டு இருப்பதை அறிந்தும் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் விநியோகம் செய்வதாக அறிவித்தனர். இதனால் 2019ஆம் ஆண்டிற்கான இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளை முடித்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் எந்தவிதமான கொரோனா அச்சமும் இன்றி சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கூட்டம் கூட்டமாக கூடியதால் அனைவரும் அச்சமடைந்தனர்.
ராமேஸ்வரத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் புன்ராஜ் ஆலிவர் நேரில் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும், மாஸ்க் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களால் மார்ச் 1 முதல் தற்போது வரை 33 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும், போதிய அளவு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை ரெட்டேரி அடுத்த விநாயகபுரம் பகுதியில் வசித்தவர் வேல்முருகன். பழைய வீடுகளை இடிக்கும் தொழில் செய்து வந்த இவரது மகன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனால் அவர் மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து புழல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புதுக்கூரைப்பேட்டை பகுதியில் உள்ள புறவழிச்சாலையில் டீசல் இல்லாமல் சாலையில் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது பாண்டிச்சேரியிலிருந்து சாயப்பட்டறை ரசாயனம் ஏற்றிச் சென்ற லாரி நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது. இதில் ரசாயனம் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்தால் லாரியிலிருந்து சாலையில் ரசாயனம் வழிந்தோடியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அனைத்தையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். கிருஷ்ணகிரியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மூடப்பட்டது. இதைத் தொடர்ந்து மற்ற ஊழியர்களுக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டு இதில் எவருக்கும் கொரோனா வைரஸ் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டதால் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கம்பெனியில் தர மாஸ்க் வந்து கேட்டில் வெளியில் வந்தோடனே எடுத்து விசாரிச்சிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்றது வெளியில் வந்து கம்பெனியில் வந்தோடனே கூட்ட கூட்டமாக தான் வராங்க. இந்த சோஷியல் டிஸ்டன்ஸும் மற்ற இது பண்ணாலே கொஞ்சம் பரவல் வந்து குறையும். டோட்டலாக எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து 100% எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுதான் ஒன்றே ஒன்று தான் நம்ம மெஜர் கொரோனா வந்து கம்மிப்படுத்தும். மக்களாகிய நம்ம இந்த அரசாங்கம் சொல்கிற வெளிமுறைகளை கடைபிடித்து நம்ம சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் பக்கம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த பழைய மாதிரி ஃபஸ்ட்டு அலையில் வந்த கவர்மெண்ட் அறிவித்த அந்த குடிநீர் சுடு குடிநீர் கஷாயங்கள் அந்த விளைவு கஷாயம் இதெல்லாம் வந்து அருந்தி சோசியல் டிஸ்டன்ஸு கூட்டம் கூட்டமாக எங்கே போனாலும் ஒரு கூட்டமாக போகக்கூடாது. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அனைத்து தொழிற்சாலைகளும் சேஃப்டி பர்பஸ் எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணா இந்த கொரோனாவிலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லைன்னா இது கட்டுமீறி போச்சுன்னா எங்கேயுமே இடம் இல்லாமல் போயிடும். பொது இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் கட்டாயமாக அணியணும். தேவையில்லாத இடத்துக்கு போகவும் கூடாது. நம்மளுக்கு முக்கியமாக போய் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். அதே மாதிரி குடும்ப குடும்பமாக போகிறத கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா குறைக்க முடியாது ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துக்கும் குடும்ப குடும்பமாக போகணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொரோனாவை தடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை வந்து அரசாங்கம் இன்னும் தீவிரப்படுத்தி எல்லா இடத்துலையும் நிறைய கண்காணித்து கொஞ்சம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் சொல்கிற மருத்துவர்கள் சொல்கிற ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாமே கடைபிடிச்சிக்கணும். மட்டும்தான் இதை கட்டுப்பட்டு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அன்னெசரியாக வந்து வெளியில் சுற்றுறதோ இல்லை சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை மாஸ்க்கு சரிவர போடாமல் மாஸ்க்கு சும்மா போலீஸ் பிடிக்கிறாங்கன்றதுக்காக மட்டுமே மாஸ்க் போட்டுட்டு நம்ம மூக்கு வாயெல்லாம் கவர் பண்ணாத போட்டு கொண்டு வர்றது, அப்புறம் கை கழுவுறதில்லை, பொது இடத்துக்கு ஏதோ ஒன்று போகிறோம் போயிட்டு வந்ததுமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும் கம்பல்சரி. அரசாங்கம் எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மாஸ்க் இல்லாமல் வெளியே சுற்றுவது அதிகம். பொது இடங்களிலேயே எச்சில் துப்புவது, ஹான்ஸு பான் பிராக் போட்டு எச்சில் துப்புவது இது போன்ற காரணங்களை தவிர்க்க வேண்டும். அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும். மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தடுப்பூசி போட்டுக்கொண்டால் அவர்கள் மூலமாக மற்ற பரவது குறைந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். Thank you.
மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூரில் படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் வேளையில் மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள மூக்கையூர், கண்ணீராஜபுரம், ரோச்மா நகர், வாலிநோக்கம், நரிப்பையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களில் இருந்து மீனவர்கள் மீன்பிடி தொழிலை பாரம்பரியமாக செய்து வருகின்றனர். ஏப்ரல் 15 தேதியிலிருந்து மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணியிலும் மீன்பிடிக்கும் வலைகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணிகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திருவள்ளுவர் நெடுஞ்சாலையில் செயல்படும் டாஸ்மாக் கடையை ஒட்டியுள்ள பாரில் இரவு 9 பிறகும் காலை டாஸ்மாக் கடை திறப்பதற்கு முன்பாகவும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. காலை நேரத்தில் பார் திறந்திருப்பதால் மதுப்பிரியர்கள் வேலைக்கு செல்லாமல் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மதுவை அருந்த பார் இருக்கும் பகுதியிலேயே இருந்து விடுவதால் பல குடும்பங்கள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்காசியில் 8 முன்பு இறந்த காவல்துறை அதிகாரிக்கு கொரோனா பரிசோதனை செய்த செய்தி சமூக வலைதளத்தில் பரவியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வி கே புதூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சுரண்டைச் சேர்ந்த முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் அந்தோனிராஜ் மகன் வினோத் இவர் தனது மனைவி ஜென்சியுடன் சென்னையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது செல்போன் நம்பருக்கு அவரது மனைவி ஜென்சி மற்றும் தந்தைக்கு கோவிட் பரிசோதனை செய்துள்ளதாக குறுந்தகவல் வந்துள்ளது. பின்னர் தென்காசி கொரோனா கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவருக்கு போன் செய்த அதிகாரிகள் பரிசோதனையின் முடிவில் அவரது தந்தைக்கு நெகட்டிவ் என்றும் மனைவிக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரையும் அரசு மருத்துவமனைக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளனர். ஆனால் அவரது தந்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இறந்துவிட்ட நிலையில் இந்த தகவல் அவரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மேலும் அவரது மனைவி கடந்த 6 சென்னையில் மட்டுமே வசித்து வந்துள்ளார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலானதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மயிலப்புரம் என்ற கிராமத்தில் குழந்தைவேல் சுப்புலட்சுமி தம்பதியினருக்கு கை கால்கள் செயல்படாத நிலையில் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் 40 மதிக்கத்தக்க வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தான் நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து வருவதாகவும் உங்கள் குழந்தைக்கு மருந்து கொண்டு வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இவர் கூறியதில் சந்தேகமடைந்த வீட்டார் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவரை பிடித்து ஆழ்வார்குறிச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் கர்நாடகாவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பதும் அவர் வீடு வீடாக சென்று தைலம் போன்ற பொருட்களை விற்பனை செய்பவர் என்பதும் தெரிய வந்தது. ஆனால் ஏன் நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து வருவதாக சொன்னார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே ஆழ்வார்குறிச்சி பகுதியில் ஒரு சிறுமி கைகள் கட்டப்பட்ட நிலையில் குடிநீர் தொட்டிக்குள் இருந்து மீட்ட சம்பவத்தால் இப்பகுதியில் குழந்தையை கடத்தும் கும்பல் வந்துள்ளதாக தகவல் பரவியது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் முருகன் பட்டு கூட்டுறவு கைத்தறி சங்க நிர்வாகக் குழுவை கலைத்து கைத்தறித்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. காஞ்சிபுரம் காந்தி சாலையில் இயங்கி வரும் முருகன் பட்டு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்கத்தில் 3 ரூபாய் மேல் முறைகேடு நடந்ததாக 2019 புகார்கள் எழுந்தன. இதையடுத்து 3 பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். கைத்தறித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நடத்திய ஆய்வில் சுமார் 3 ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதால் முருகன் கூட்டுறவு சங்க நிர்வாகக் குழுவை கலைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனை மற்றும் கனியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமே சுற்றுவட்டார பகுதி கிராமப்புற மக்களுக்கு தடுப்பூசி மையமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் கடந்த 3 அரசு மருத்துவமனையை தேடி வரும் பொதுமக்களின் முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை பெற்றுக்கொண்டு தடுப்பூசி வந்தவுடன் அழைக்கிறோம் எனவும் அதுவரை பாதுகாப்பாக இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 7 உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியினரை சோகத்திலும் அதிர்ச்சியிலும் வாழ்த்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மைக்கேல்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஆரோக்கியசாமி நேற்று இரவு தனது வீட்டின் தாழ்வாரத்தில் ஆடுகளை கட்டியுள்ளார்.
காலையில் பார்த்தபோது 7 ஆடுகள் வெறிநாய்களால் கடித்து குதரப்பட்டு கிடந்தன. உயிரிழந்த ஆடுகளின் மதிப்பு சுமார் 40,000 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறிநாய்களை பிடிக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடினல் வயல் கிராமத்தில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தாரை பயன்படுத்திவிட்டு மீதமிருந்த தாரை அப்புறப்படுத்தாமல் சாலையின் ஓரத்திலேயே கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். அந்த பகுதி வழியே மேய்ச்சலுக்கு சென்ற தமிழ்மணி என்பவரின் ஆடுகள் இந்த தாரில் சிக்கியுள்ளன. ஆடுகளின் மீது ஒட்டியுள்ள தாரை கெரசின் பயன்படுத்தி சுத்தம் செய்தும் முழுமையாக அகற்ற முடியவில்லை. மாற்றுத்திறனாளியான தனக்கு வாழ்வாதாரமாக இருந்து வந்த ஆடுகளின் மீது தார் படிந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட தமிழ்மணி கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் ஆடு மாடு அன்னாடம் தொடர்ந்து அதெல்லாம் மேய்ப்போம். அது வந்து வரும்போது அந்த ஆடு மாடு ஆடு வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு 5 ஆடு தாரில் மாட்டி மத்தியானம் ஒரு வெயிலில் மாட்டி தாரில் சிக்கி அதை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. பின்னர் மட்டும் அதெல்லாம் தார் ஒட்டி எடுக்க முடியாத சூழ்நிலை. மண்ணெண்ணெய் போட்டு எடுத்துக்கிட்டுருக்கோம். 2 ஆள் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னால் கை முடியாது. ஆனால் அது வந்து அரசு கவனத்தை தான் கொண்டு போகிறேன். இதில் ஆட்டுக்கு ஏதோ ஒரு சேதங்கள் ஏதோ ஒரு இழப்பீடுகள் வந்தால் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்கணும். இது என்ன காரணம்னு இதாங்க என்னோட வேண்டுகோள். கோவை மாநகரில் கொரோனா தடுப்பூசி செலுத்த செல்பவர்களுக்கான இலவச சேவை மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு வாகனத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொரோனா காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் குறுகிய காலத்தில் 12 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கோவை மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த செல்வதற்கு இலவச வாகனம் இன்று துவங்கப்பட உள்ளதாகவும் உதவி மையத்தையோ அல்லது பாரதிய ஜனதா அலுவலகத்தையோ தொடர்பு கொண்டு இந்த சேவையை பெறலாம் எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். ஆக்சிஜனோட சப்ளை பத்தி நேற்றிரவு பிரதம மந்திரி பேசும்போதே சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல தட்டுப்பாடு இருந்தாலும் நீங்க உடனே தகவல் சொல்லுங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காரு. இதற்காக புதிதாக நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு ஆக்சிஜனுடைய உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதியான நம்பியார் குன்னு சோதனைச் சாவடியில் இரு மாநில போலீசார் ஒன்றாக இணைந்து கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நம்பியார் குன்னு சோதனை சாவடி வழியாக தமிழகத்திற்குள் வருபவர்கள் இ பதிவு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்பவர்கள் இ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பின்னரே அந்த மாநிலத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். எல்லைப்பகுதியில் உள்ள ஒரு சில கிராமங்களில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் மக்களுக்கு மட்டுமே கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இல்லாமல் அனுமதி அளிக்கப்படுகிறது. மற்றபடி கேரளாவிற்கு செல்லும் அனைவருக்கும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காஞ்சி மரத்துறை பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தங்கள் பகுதியில் குடிநீர், மின்விளக்கு, நியாய விலை கடை என குடியிருப்பதற்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறி கூடலூர் நகராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொதுமக்களிடம் நகராட்சி நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலாத்துறை சார்பில் இயங்கி வரும் படகு இல்லத்தில் நூற்றுக்கணக்கான படகு ஓட்டுநர்கள் பணியாற்றி வருகின்றனர். கொரோனா 2 அலை தமிழகத்தில் வேகமாக பரவி வருவதால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலாப் பயணிகள் வர தடை விதிக்கப்பட்ட நிலையில் உதகை படகு இல்லம் படகு ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வாழ்வாதாரத்திற்கு படகு இல்லம் நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் படகு ஓட்டுநர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் படகு இல்லம் நிர்வாகத்திடம் முறையிட்டும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் சுற்றுலா உயர் அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் பிரசவ வார்டில் இடம் பற்றாக்குறை காரணமாக அருகில் உள்ள நடுநிலை பள்ளிக்கு கர்ப்பிணி பெண்களை செவிலியர்கள் பணியாளர்கள் இடமாற்றம் செய்துள்ளனா்.
ஆனால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமான முறையில் நடத்துவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே தலைமை மருத்துவமனை நிர்வாகம் கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து பிரசவம் பார்க்க வேண்டுமென கள்ளக்குறிச்சி பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு மன்னிப்பு வழங்க தயார் என்று கூறிய கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் யார் என்பதை அதற்கு முன் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் மற்றும் தற்போதுள்ள அரசாங்கம் ஆகியன நடத்திய விசாரணைகளில் முன்னேற்றம் கிடையாது என அவர் தனது கவலையை வெளியிட்டார். முன்னதாக கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலின் ஈராண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் அஞ்சலி செலுத்தினார். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வெளிநாட்டு தூதுவர்கள், சமயத் தலைவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் கேத்ரின் நீர்வீழ்ச்சி, அரவேணு, அளக்கரை, மஞ்சூர், குந்தா போன்ற பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் இரவு நேரத்தில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் வந்த கரடி வாகன சத்தத்தால் அங்கும் இங்கும் ஓடியுள்ளது. அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கும் முன் கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் துரத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. நேற்று பணியை முடித்து வட்டார கல்வி அலுவலர்கள் அலுவலகத்தை பூட்டி சென்ற நிலையில் இன்று காலை அலுவலகத்தை திறக்க வந்தபோது கதவு திறக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் திருடப்பட்டு உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு விதிக்கப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. அறிவியல் ரீதியில் கொரோனா நோய் தொற்றுடன் போராடும் மருத்துவத்துறையினருக்கு இணையாக ஆன்மீக வழியில் கூட்டு பிரார்த்தனை மூலம் நோய் தொற்று நீங்கி மக்கள் நலம் பெற தெய்வங்களுக்கு திருமண வைபோகங்கள் நடத்தி பஜனைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. திருச்செந்தூர் மயிலாப்பூர் தெருவில் ராதாகிருஷ்ணன், சீதாராமர், பாமா ருக்மணி, கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி தெய்வீக திருமணம் நடத்தி வழிபாடு நடத்தப்பட்டது. கொரோனா ஊரடங்கு எதிரொலியால் தனுஷ்கோடி கடற்கரை மூடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலாவை நம்பி வாழ்ந்து வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தமிழக அரசு நிதி உதவி அளிக்க வேண்டுமென அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் நகர் குடியிருப்பு பகுதியில் குரங்கு ஒன்று பலரை கடித்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். உணவு தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த குரங்கு ஒன்று வீடுகளுக்குள் நுழைந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதும் குழந்தைகள் மற்றும் பெண்களை அச்சுறுத்தி வந்தது. பொதுமக்களின் புகாரை அடுத்து குரங்கை பிடித்த வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கைலவனம் பேட்டையில் பொதுமக்களுக்கு கைலை இளைஞர்கள், கிராம நலசங்கத்தினர் முகக்கவசம், சானிடைசர் ஆகியவற்றை வழங்கி கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இலங்கையில் கடந்த 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 260 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சிறு குழந்தைகள், பெண்கள், சர்வதேச சுற்றுலா பயணிகள் என 503 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. பாரதி பூங்கா அருகில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிதாசன் குடும்பத்தினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் வாழ்ந்த நினைவிடத்திற்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அங்குள்ள அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஒகேனேக்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது வினாடிக்கு 2000 கனஅடியில் இருந்து சரிந்து 1000 கனஅடியாக குறைந்துள்ளது.
தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் வினாடிக்கு 250 கனஅடியாக இருந்த நீர்வரத்து கடந்த 2 மாதத்திற்கு பிறகு 2000 கனஅடியாக அதிகரித்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள சினி அருவி, மெயின் அருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. தொடர்ந்து மழை குறைந்ததால் நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 1000 கனஅடியாக தற்போது குறைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி மருந்துகள் தடையின்றி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பூர் எஸ்ஆர் நகர் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கிக் கிளையின் முதன்மை மேலாளர் தண்டபாணி வங்கியில் உள்ள 12 வாடிக்கையாளர்கள் கணக்கிலிருந்து 1,80,00,000 ரூபாய் பணத்தை கையாளம் செய்துள்ளார். இதுகுறித்து மண்டல மேலாளர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் தண்டபாணியை கைது செய்து திருப்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவிலில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் சமூக இடைவெளியின்றி மக்கள் கூடியதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. இதில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 1,16,450 ரூபாய், 465 கிராம் தங்கம், 1,931 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்தி கடனாக செலுத்தியுள்ளனர். இந்த பணியில் சிவகங்கை இணை ஆணையர் தனபால் தலைமையில் கோவில் ஊழியர்களும் பர்வத வர்த்தினி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர்களும் ஈடுபட்டனர். சேலம் நரசோதிப்பட்டியைச் சேர்ந்த 20 வயதான ராஜேஸ்வரி என்பவர் கடந்த 30ஆம் தேதி காணாமல் போயுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் தேடியபோது டால்மியாபுரம் குவாரி அருகே எலும்புக்கூடாக அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து ராஜேஸ்வரியின் செல்போனை வைத்து விசாரணை செய்ததில் வெள்ளக்கல்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இறந்தவர் ராஜேஸ்வரி தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மரபு பரிசோதனை செய்ய போலீசார் முடிவெடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட சிங்காரா வனப்பகுதியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பெண் புலி ஒன்று உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் புலி விஷம் வைத்துக் கொல்லப்பட்டது தெரியவந்தது. போலீசாரின் 5 மாத தீவிர விசாரணையில் புலியை விஷம் வைத்துக் கொன்ற மசனக்குடியைச் சேர்ந்த கரியன், அப்துல் கபீர் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வடமாநில இளைஞர்கள் இருவர் போர்வை விற்க சென்றுள்ளனர். அப்போது அங்குள்ள வீடு ஒன்றில் தனியாக 2 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். இதனால் குழந்தைகள் கூச்சலிட சப்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் வடமாநில இளைஞர்கள் இருவரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 297 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மற்றொரு புறம் தடுப்பூசி செலுத்துவதை தீவிரப்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிளாய் செல்லும் சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக ஸ்ரீபெரும்புதூர் ஏரியில் கலந்து வருகிறது. இதனால் கிளாய் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கிளாய் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனுவும் வழங்கப்பட்டுள்ளது.